அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வாழக்கூடிய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பிறக நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னாலே அதற்கு என்ன அர்த்தம்னு இன்னமும் பல பேருக்கு தெரியல. அதாவது நம்ம என்ன தான் சம்பாதித்தாலும் சரி, சம்பாதித்த பணம் வந்து சேமிப்பாக மாறணும். அது பத்தில் ஒரு பங்காக சேமிப்பாக நம்ம எடுத்து வச்சா தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து எதிர்காலத்தில் நல்லபடியாக அமைவதற்கு ஒரு வழி வாய்ப்பை நம்ம ஏற்படுத்த முடியும். அப்படி சம்பாதித்த பணத்தை வந்து நம்ம எப்படி வீண் விரயம் ஆகாமல் சேமிக்கிறது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும் இல்லைங்கல்ல. அந்த லக்ஷ்மி கடாட்சம் தான் எப்படி பெருக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களிலுமே சரி, குடிகொண்டிருக்கக்கூடியவங்க தான் மகாலட்சுமி. அது மட்டும் இல்லாமல் தனம், தானியம், சந்தானம், சௌபாக்கியம், வைராகியம், தைரியம், வெற்றி, மன அமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தையும் வழங்கக்கூடியவங்க தான் மகாலட்சுமி. அதாவது பார்க்கடலில் பிறந்த திருமகளை நம்ம அஷ்டலட்சுமியாக வழிபட்டோம் அப்படின்னா இல்லங்களில் ஐஸ்வர்யங்களும் பெருகுன்னு சொல்லலாம். தனலட்சுமியாக வழிபடலாம், தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, கஜலட்சுமி இப்படின்னு சொல்லி இந்த எட்டு நிலைகளிலுமே சரி அருளக்கூடிய அவங்கள வழிபடுறதுனால அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்கும். ஆக வீட்டில் வந்து நம்ம எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சத்தோடு நம்ம வீட்டை நிறைந்திருக்க வைக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி தேவியை வரவேற்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் நம்ம மேற்கொள்ள வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை திருவிளக்க பூஜை, தை இல்லைனா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான விசேஷமான வெள்ளிக்கிழமைகள் லக்ஷ்மிக்கே உகந்த லக்ஷ்மியோட பூஜை செய்கிறது மூலமாகவும் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக செய்யலாம். இதோடு சேர்த்து வீட்டில் சில விஷயங்களை நம்ம அதிகமாக வச்சுருக்கணும், நிரம்ப வச்சுருக்கணும், எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன பொருள்கள் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா அது மூலமாகவும் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி வந்து நம்ம இல்லங்களில் என்றுமே நிரந்தரமாக குடிகொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். முதல் விஷயமாக பார்த்தோம் அப்படின்னா கல்கண்டு. அதாவது கல்கண்டுன்னு சொல்கிறது காட்டிலுமே இனிப்பு பொருள்கள் நம்ம சொல்லலாம். இனிப்பு பொருள்கள் மீது மிகுந்த பிரியம் கொண்டிருக்கக்கூடியவங்க தான் லக்ஷ்மி தேவி. கல்கண்டு உள்ளிட்ட இனிப்பு பொருள்களில் லக்ஷ்மி கடாட்சம் என்றுமே நிறைய. அடுத்ததாக மஞ்சள் குங்குமம். மஞ்சள் குங்குமம் மிகவும் மங்களகரமாகவும் சரி லக்ஷ்மிக்கு உகந்ததாகவும் கருதப்படும். அடுத்ததாக பார்த்தோம்னா கல்லுப்பு. பார்க்கடலில் பிறந்தவங்க தான் லக்ஷ்மி. அதே மாதிரி இதே கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய உப்பு அப்படின்றது மகாலட்சுமியோட வடிவமாக போற்றப்படுகின்றது. அதனால தான் பணத்தை போலவே நம்ம உப்பையும் கடனாக யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தோம்னா தேன் இல்லைன்னா நாணயங்கள். அதாவது பால், தேன், தாமரை, தானிய கதிர், நாணயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐந்தும் வந்து பஞ்சலக்ஷ்மியோட அடையாளங்கள்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வெள்ளிக்கிணத்தில் நம்ம நாணயங்களை வீட்டில் நிறைந்திருக்க வைத்தோம் அப்படின்னா செல்வம் செழிக்கும், கொழிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபார இடங்களை இதுபோல் வைத்திருந்தோம் அப்படின்னா தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி லாபங்கள் அதிகமாகவே கிடைக்கும். அடுத்தது பார்த்தோன்னா வில்வம் இலை. இந்த வில்வ மரத்தில் லக்ஷ்மி வாசம், வில்வ மரத்தில் லக்ஷ்மி வந்து வசிக்கிறதுனால அதுக்கு லக்ஷ்மி வாசம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயரும் இருக்குது. அதாவது சாதக நூல்களில் பார்த்தோம் அப்படின்னா வில்வம் லக்ஷ்மியோட இருப்பிடமாகவே சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மியை வந்து நம்ம வில்வ இலையால் அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா சகல செல்வங்களுமே சரி நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா தாமரை. வெள்ளிக்கிழமையில் மாலையில் தாமரை வடிவிலான லக்ஷ்மி கோலம் போட்டு அதன் மீது ஐந்து முக குத்துவிளக்கை ஏற்றி வைத்து அந்த வீட்டில் வந்து நம்ம வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா அந்த இல்லங்களில் என்றுமே லக்ஷ்மி வாசம் செய்வார்கள். இப்படி செய்தோம் அப்படின்னா கன்னி பெண்களுக்கு கூட விரைவில் திருமணம் கைகூடும். திருமணம் ஆன பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே சரி சரி செய்யப்படும். இது வந்து நம்பிக்கை. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கஜலட்சுமி. யானைகளோடு இருக்கக்கூடிய அம்பாள் தான் வந்து கஜலட்சுமி. இருபுறமும் பார்த்திங்கன்னா யானைகளோட தோற்றம் கொடுக்கக்கூடியவங்க தான் கஜலட்சுமி அம்பாள். யானைகள் வந்து செல்வத்தோட ஒரு அடையாளமாகும். யானையை நம்ம லக்ஷ்மியாக போற்றணும். பூஜைகளோட தொடக்கத்தில் செய்யக்கூடிய கஜ பூஜையால் மகிழக்கூடிய மகாலட்சுமி அந்த இடத்துல பரிவாரங்களுடன் எழுந்தருகின்றார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இது தவிர பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே இல்லத்தையும் சரி உள்ளத்தையும் சரி தூய்மையாக வைத்து கொண்டு காலை மாலை ஆகிய இரு நேரங்களிலுமே சரி வீட்டில் வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா பூரண லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். வீட்டோட முற்றத்தில் பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே சரி சாணம் மெழுகி கோலமிடுதல் அதன் மீது பூக்களை வைத்தோம் அப்படின்னாலும் சரி மகாலட்சுமி இல்லங்களில் என்றுமே நிரந்தரமாக வந்து வாசம் செய்ய நம்ம அருள் புரிவாகணும். நிரந்தரமாக தங்கி வாசம் செய்து நமக்கு அருள் புரிவார்கள். முடிந்த அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கோலம் மட்டுமாவது போட்டு அம்பாலை நம்ம வரவேற்போம். இன்று இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு அதுதான் செய்ய முடியும். காலையில் தலை வாசலை தூய்மைப்படுத்தி படியில் கோலமிட்டு ரெண்டு புறமும் நம்ம நிலவாசலோட இருபுறமும் பூக்கள் வைத்து நம்ம லக்ஷ்மியை வாசம் செய்யணும். ஏன்னா அங்கே தான் கும்ப தேவதைகள் இருக்கிறதா சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம தினசரி செய்து வந்தோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் என்றுமே நமக்கு நம்ம இல்லங்கள்லேயும் சரி உள்ளங்கள்லேயும் நிரந்தரமாகும். இதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. முழு நம்பிக்கையோடு பரிபூர்ண அருளாசியோடு அம்பாளோட அனுகிரகத்தோடு எல்லாருமே இருப்போம். நன்றி. சந்தை போமாற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.